வணக்கம், ஐ எம் டாக்டர் கேபி தினகரன், டயபெட்டாலஜிஸ்ட் ஃப்ரம் லைஃப் லைன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சர்க்கரை நோய், அதோடய வகைகள் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். சர்க்கரை நோயில் பல வகைகள் இருக்குது, ஆனால் அதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று வகைகள் இருக்குது. அதில் டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ், GDM அதாவது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், இந்த மூணு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த டைப் 1 டயபெட்டிஸ்னால் என்ன, அதாவது வகை 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வகையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குழந்தைகளுக்கும் பருவ வயதில் இருக்கிறவங்களுக்கும் தான் வரும். இது வந்து ஒரு ஜெனிட்டிக் டிசார்டர் நம்ம சொல்கிறோம். இது என்னென்னா, இது நம்ம வந்து நம்ம வெறும் லைஃப் ஸ்டைல் மட்டும் இல்லாமல் இது வந்து பாரம்பரியமாக வரத்துக்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு ட்ரிகர் ஆகிடும். அந்த ட்ரிகர் ஆனவொடனே ஒரு ஜீன் போயிட்டு நேராக கணையத்தில் இருக்கிற எல்லா பீட்டா செல்லையும் அழிச்சிடும். நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், கணையத்தில் இருக்கிற பீட்டா செல் தான் இன்சுலின்கிற சுரப்பியை சுரக்குது. அந்த சுரப்பி இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தெம்பாக மாறும். அப்போது இந்த நேராக போய் அந்த கணையத்தில் இருக்கிற அத்தனை பீட்டா செல்லையும் அது அழிக்கும் பொழுது அவங்க வந்து கம்ப்ளீட்டாக இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் ஆகிடுறாங்க. அதாவது இன்சுலின் சுத்தமாக அவங்க இயற்கையாக அவங்களுக்கு உடம்பில் சுரக்காமல் செயற்கையாக வெளியிலேருந்து இன்சுலின் எடுக்கிற ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுறாங்க. இதுதான் டைப் 1 டயபெட்டிக். இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் வந்துச்சுன்னா அவங்கள புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அவர்களை விட அவர்களோட பெற்றோர்களுக்கு நம்ம புரிய வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இதுதான் டைப் 1 டயபெட்டிக். டைப் 2 டயபெட்டிக், இன்றைக்கி பரவலாக நம்ம கேள்விப்படுறது எல்லாமே இந்த டைப் 2 டயபெட்டிக் தான். எங்கள் மாமாவுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, எங்கள் பெரியப்பாவுக்கு டயபெட்டிஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். இது எல்லாமே இந்த டைப் 2 டயபெட்டிஸில் வரும். இதுதான் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால் வந்த ஒரு பிரச்சனை. இதில் ஜெனட்டிக் கொஞ்சோண்டு கான்ட்ரிபியூஷன் இருக்குது, மற்ற எல்லாமே நம்மளோட உடல் பயிற்சி இல்லாததுனாலையும் நம்மளோட டென்ஷன்னாலையும் ப்ளஸ் நம்மளோட பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்கள்னாலையும் வரக்கூடிய இது நோய். உடல் பருமன், முக்கியமான நான் சொல்லக்கூடிய ஒன்று வந்து உடல் பருமன்னால் இது இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி தரமில்லா இன்சுலினை நம்ம கணையம் சுரக்கிறதுனால வரக்கூடியது டைப் 2 டயபெட்டிஸ். இதுக்கு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், இதுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், டயட்டு, எக்ஸசைஸ் ப்ளஸ் இந்த மருந்து மாத்திரைகள் நல்லா இருக்குது. இன்றைக்கி நிறைய மருந்து மாத்திரைகள் இருக்குது. ப்ளஸ் அவர்களுக்கு முக்கியமாக வந்து டயபெட்டிஸ்னால் என்ன அப்படின்னு புரிய வச்சிட்டோம் அப்படின்னா இதை அழகாக கட்டுக்குள்ளே வச்சு அதோட காம்ப்ளிகேஷன் இல்லாமல் நம்ம தவிர்த்துக்கலாம். இது டைப் 2 டயபெட்டிஸ். மூன்றாவது வகை GDM ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜெஸ்டேஷன் அப்படின்னாலே என்னதுன்னா ப்ரெக்னென்சி டைமில் வரக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ப்ரெக்னென்சி டைமில் உடம்பில் ஹார்மோன்கள் வந்து நம்ம உடம்பில் வந்து நிறைய ஹார்மோன்கள் சேஞ்சஸ் நடக்கும். இதனால் பெண்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் சுகரோட லெவல் புஸ்ஸுன்னு ஏறிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி நம்ம இந்த ப்ரெக்னென்சி டைமில் வரக்கூடிய ஹார்மோன் எல்லாமே நம்மளோட இன்சுலினோட கவுண்டர் ஹார்மோன், அதாவது எதிர்கட்சி மாதிரி. அப்போது இவர்கள் அதிகமாகும்பொழுது உங்களோட இன்சுலினோட தரமும் அதோட இது வந்து குறையும் பொழுது உங்களுக்கு உடம்பில் சுகரோட லெவல் அதிகமாகிடும். ஸோ இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அந்த ப்ரெக்னென்சி முடிஞ்ச உடனேமே உங்களுக்கு வந்து அந்த சுகரோட வலி புஸ்ஸுன்னு குறைஞ்சிடும், சரிங்களா? அப்போ அதனால தான் இது வந்து GDM, இது ஒரு டெம்பரவரி டயபெட்டிஸ் மாதிரி நம்ம சொல்கிறோம். ஆனாலும் இவர்களுக்கு கண்டிப்பாக நம்ம என்ன ஒன்று சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் GDM வந்துச்சோ ப்ரெக்னென்சி டைமில், அவர்களுக்கு ஃப்யூச்சரில் நாளடைவில் அவர்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் வரத்துக்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் அவங்க அதுக்கப்புறம் வந்து உடல் கட்டுப்பாடு, உடல் உணவு கட்டுப்பாடு, உடல் பயிற்சி இது போன்ற வழிமுறைகளை நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க அந்த டயபெட்டிஸ் வர்றதை தவிர்க்கலாம், இல்லை தள்ளி போடலாம். இதுபோல் வேறு வகைகளான டயபெட்டிஸ் நம்மளுக்கு தெரியும், மோடி, லாடா, இன்னும் வந்து கணையத்தில் வந்து செகண்டரி டயபெட்டிஸ் சொல்லுவோம். கணையத்தில் கல் வர்றதுனால அந்த கல் வந்து கணையத்தை இன்ஃபெக்ஷன் பண்ணி அதனால் பாதிப்பு ஏற்பட்டு கால்குலஸ் பன்க்ரேட்டைட்டிஸ் அப்படிங்கிற சொல்லுவோம், க்ரானிக் கால்குலஸ் பன்க்ரேட்டைட்டிஸ், அதனாலையும் டயபெட்டிஸ் வர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. இதே போல் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோடு நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.